அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எனோவா தமிழ் சமையலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கின்றேன். இந்த கொரோனா காலத்தில் எல்லோரும் மிகவும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பல புதிய உறவுகள் எனது சமையலறையில் இணைந்து உங்கள் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறி என்னை மென்மேலும் உற்சாகப்படுத்துகின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். தயவு செய்து இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்று நான் உங்களுக்காக கோழி இறைச்சியுடன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள குடமிளகாயையும் சேர்த்து மீண்டும் ஒரு சிக்கன் ரேப் செய்து காட்டப் போகின்றேன். வாங்கோ அதற்கு தேவையான பொருட்களையும் எப்படி அந்த சிக்கன் ரேப் செய்யலாம் என்பதையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்களை தோட்டத்தில் பிடிங்கினா இந்த குடமிளகாயை வச்சு குடமிளகாயோட சிக்கனையும் சேர்த்து நான் ஒரு சிக்கன் ரேப் ஒன்று செய்ய போகிறேன். இன்றைக்கு நான் இந்த ரொட்டியை கடையில் வேணா இந்த ரொட்டியை தான் நான் பாவிக்க போகிறேன். முதல் ஒரு வாட்டி நான் செய்யக்கல ரொட்டியை வந்து நாங்களாகவே செய்து அந்த ரொட்டியில் தான் நாங்கள் ரேப் செய்த நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கடையில் வேணும் ரொட்டியில் செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு ரொட்டி நீங்கள் வீட்டிலேயே செய்யணுமெண்டா அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரொட்டி செய்கிறதுன்றதை அதில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த குடமிளகாயை வச்சு சிக்கனோட அப்படி இந்த சிக்கன் ரேப் செய்கிறதுன்றதுக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 800 கிராம் கோழி அட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து வடிவாக வெட்டி சுத்தம் செய்து வச்சுருக்கு. நல்ல நீள நீளமாக நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து எலும்பில்லாத கோழி துண்டுகள் தான். அதுக்கு 2 வெள்ளை வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு 5 போடு உள்ளி எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். சின்னனா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கறிவேப்பில, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 மேசக்கரண்டி அளவு கறி பவுடர், நாங்கள் நோம்பலாக கறிக்கு பாவிக்கிற கறி பவுடர். இங்கே இதில் 1-3 தக்காளி பழம் விதி எல்லாம் எடுத்துகிட்டு வட்டி வச்சுருக்கு. இதில் வந்து இறைச்சி சேர்க்க 1 தேக்கரண்டி, மற்றது தேவையான அளவு எண்ணெய், 1 தேக்கரண்டி அளவு நறுவல் நறுவலாக அடித்த மிளகு, மற்றது இங்கே 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள், மற்றது இதில் நான் எங்களோட கூட்டத்தில் பிடிங்கினா அந்த குடமிளகாய் வந்து 5-6 குடமிளகாய் இதில் வெட்டி நீள நீளமாக நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்படி இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை எடுத்து வச்சுருக்கிற சிக்கனுக்குள்ள 1/2 தேக்கரண்டி அளவு நான் உப்பு போடுறேன். அதோட இதை எடுத்து வச்சுருக்கிற மிளகு தூள், இந்த மஞ்சத்தூள், அடுத்ததாக இறைச்சி சேர்க்கு, இவ்வளோத்தையும் நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதெல்லாம் கழுவி வடிவாக சுத்தம் செய்து வட்டி வச்சுருக்கு. சிக்கனுக்குள்ள மஞ்சள் தூள், இறைச்சி சேர்க்கு, மிளகு தூள், உப்பு போட்டு நல்லா புரட்டி வச்சுட்டேன். புரட்டி வச்சுட்டு நாங்கள் அடுப்பில் வெங்காயத்தை தாளிக்க போகிறோம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் விடுறேன் இந்த வெங்காயம் பதக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதுக்கெல்லாம் இந்த வெட்டி வச்சுருக்கிற உள்ளியை போடுறேன். கூடவே இந்த இஞ்சி துண்டுகளையும் இதுக்கெல்லாம் போட்டு 1 நிமிஷம் பதக்க போகிறேன். கூடவே இந்த
கறியில் வேகம் போடுறேன். இப்போ இதோட இதை எடுத்து வச்சிருக்கிற கோழியையும் போட்டு இப்போ இந்த கோழியை போட்டு நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம். எண்ணெய் ஒருக்கா நல்லா வளர்ந்துருக்கும். இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாக இதில் போட்டு அவிய விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் நீங்கள் ஒருக்கா உப்பை பார்க்கலாம். உப்பை பார்த்துட்டு காணாட்டா நீங்கள் போடணும். நான் உப்பு பார்த்தேன்னா ஒரு கொஞ்சம் காணாது. அப்போ நான் இதில் ஒரு கொஞ்சம் உப்பு போடுறேன். இதில் இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் பற்றின அப்புறம் நான் இந்த வெங்காயத்தை போட்டு வளர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக இந்த கோழி நல்லா வதங்கிக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் போய் நாங்கள் விட்ட எண்ணெய் வந்துட்டுது. அப்புறம் நான் இதுக்குள்ள இனி இந்த நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட போகிறேன். இப்போ இந்த மிளகாத்தூளை போட்டு அதுக்காக நல்லா கலந்து விடப்போம். இந்த மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிட்டு இந்த டைமில் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிலோவில் தான் வச்சுருக்கணும். மிளகாத்தூள் போட்டால் கூடாது, ஏன்னாண்டா பிறகு அந்த மிளகாத்தூள் வந்து எரிஞ்சு போயிடும். இப்போ இறைச்சியெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ நான் அந்த வட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதுக்க போட போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம். வெங்காயம் போட்ட பிறகு அடுப்பை நான் கூட்டி விடுறேன், ஏன்னா இல்லைன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட தொடங்கிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த வெங்காயம் போட்டதுக்கு பிறகு நீங்கள் ஒருக்கா உப்பு பார்க்கணும். ஏன்னா வெங்காயத்துக்கும் நாங்கள் உப்பு போட இல்லைத்தானே, பரவாயில்ல கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ நான் இந்த வெங்காயத்துக்கு அளவான உப்பு கொஞ்சம் போடுறேன். பார்த்தீங்கன்னா அந்த தூள் மணம் பச்சை மணம் எல்லாம் போய் வெங்காயமும் அந்த ஃபுல்லாக வதங்கையில் வெங்காயம்னா நிறைய வாசி வதங்கின மாதிரி தான் இருக்க போகிறேன். அப்புறம் இப்போ வெங்காயம் இந்தளவு வதங்கிக்குது. உப்பெல்லாம் இதுக்கு பார்த்துட்டேன். இனி மிச்ச பொருட்களை போட்டுட்டு நாங்கள் உப்பு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டைமில் நான் இதுக்கு தக்காளி பழம் போட போகிறேன். இப்போ இதை போட்டுட்டு ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம். இந்த டைம்லையும் நீங்கள் அடுப்பை வந்து நல்லா கூட்டி தான் வச்சுருக்கணும். ஏன்னா அப்போ தான் தக்காளி பழத்தில் இருந்து தண்ணி விடாமல் இருக்கும். தக்காளி பழம் போட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே வதங்கி விட்டுது. இப்போ நான் நல்லா தக்காளி பழத்தையும் வதங்க விடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முழுசு முழுசாக இருக்குது. இப்போ இந்த டைமில் நான் தான் வட்டி வச்சுருக்கிற இந்த குடமிளகாயையும் போட போகிறேன். குடமிளகாயும் நல்லா வதங்கணுமெண்டு இல்லை, வதங்கினா அது இந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி போயிடும். அப்போ ஒரு அரைப்பதத்தோடு நான் எடுக்க போகிறேன். இதையும் இதோட நல்லா கலந்து விடப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெடி ஆகிட்டு நான் இந்த குடமிளகாய் போட்டு சரியாக ஒரு 3 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ இது தயாராகிட்டுது. இப்போ நான் இதை அடுப்பு ஓப்பன் பண்ணி உதாக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் உடனே தான் செய்து வைக்கணும் வண்டியில் இப்போ ரப் செய்யலாம். நீங்கள் எப்பையும் ஆற விட்டு செய்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ரொட்டி வந்து உங்களுக்கு ஈரமாக போயிடும். அப்போ இதை நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் செய்து கொடுக்குறேன்னு சொன்னால் முதல் நாள் இரவே நீங்கள் இதை செய்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் விடிய எழும்பி ரொட்டிக்குள்ள வச்சுட்டு ஒருக்கா நீங்கள் தோசைக்கல்லில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தாலே உங்களுக்கு காணும். மிகவும் சுவையாக இருக்கும் இது. இதை நான் இப்போ அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு ஒரு இது நல்லா ஆற மட்டும் ஆற வச்சு போட்டு ஒரு கடைசி அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது நான் ஆற வச்சு போட்டு தான் இதை ரப்பில் சுத்த போகிறேன் ரொட்டியில். இப்போ நாங்கள் செய்த இந்த ரொட்டிக்கு செய்த மசாலாவை நான் வந்து இதில் இன்னும் ஒரு பாத்திரத்தில் போட போகிறேன். ஏன்னா சட்டியோட வச்சா சூட்டோடு இருக்க தண்ணி விட தொடங்கிடும். அப்போ இதில் போட்டு நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை ஆற வைக்க போகிறேன். ஆறினத்தில் செய்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லையான்னு சொன்னால் ரொட்டி ஈரமாக போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகாய் கலர் மாறவே இல்லை. ஒரு அரைப்பதத்தில் தான் இதை அவிய விட்டு எடுத்துருக்கிறேன் நான். இது நல்லா ஆறின அப்புறம் நாங்கள் எப்படி ரப்பில் வச்சு சுத்ததான்னு பார்க்குறோம். நாங்கள் ரொட்டிக்கு புரட்டி வச்ச இந்த கறி வந்து நல்லா ஆறிட்டுது. இப்போ இந்த ரொட்டி எடுத்து நான் இதில் வச்சு
ரொட்டியெல்லாம் நீங்கள் இப்படி வடிவாக ஸ்ட்ரைட்டாக சுற்றுனீங்களேன்னு சொன்னால் சரி. இப்போ இதே மாதிரி எல்லா ரொட்டியையும் நாங்கள் சுற்றி எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் செய்த ரொட்டியெல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டு அடுக்கி க்ரீனில் வைக்க போகிறேன். இதை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தோசைக்கல்லில் வச்சுட்டு எடுத்தால் கூட நல்லாத்தான் இருக்கும். இப்போ நான் இன்றைக்கு இதை க்ரீனில் வச்சு ஆயிட்டு நான் அவனில் வந்து சரியாக ஒரு 5 நிமிஷம்தான் நான் இதை க்ரில்லில் வச்சு எடுத்தேன். நீங்கள் க்ரில்லையோ அவன்லேயோ ஒரு 5 நிமிஷம் வச்சாலே காணும். அல்லது ஒரு தோசைக்கல்லையும் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தீங்களான்னு சொன்னால் காணும். மிகவும் சுவையான ஒரு லஞ்சாவோ இல்லை டின்னராகவோ சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு தயாராகிட்டுது. இதை நீங்களும் உங்களோட வீடுகளில் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து சாப்பிட கொடுங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் லஞ்சாக இதை செய்து கொடுக்கலாம். மிகவும் சுவையாக இருக்கும். இது சூடாகவும் சாப்பிடலாம், குளிராகவும் சாப்பிடலாம். அப்போ அதால் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு இது மிகவும் நல்ல ஒரு உணவு. இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ. இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா.